வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். முகநூலில் சில ஆரோக்கியமற்ற விவாதங்கள் நடைபெற்று கொண்டு வருவது நமக்கு மிகுந்த கவலையை அளித்து வருகிறது. சில தமிழ் தேசிய குழுக்கள் திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்று பேசிக்கொண்டிருப்பதற்கு நாம் அவ்வப்போது உரிய பதிலடிகளை தந்து வருகிறோம். திராவிடம் என்ற உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளாமல் குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் தேசியவாதிகள் நாம் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு இதுவரை முகம் கொடுக்கவில்லை என்பது உண்மை. இந்த நிலையில் கலைஞர் அவர்கள் உடல் நலமின்றி இருக்கின்ற நிலையில் பண்பாடற்ற முறையில் சில தமிழ் தேசிய குழுக்களைச் சேர்ந்தவர்கள் முகநூலில் வெளியிடுகிற பதிவுகள் மக்களை அருவறுக்க செய்து வருகின்றன என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். இவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலிருந்து முகநூலில் சில பதிவுகள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக 2.0 என்ற பெயரில் சில கருத்தரங்குகள் சென்னையிலும் மதுரையிலும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த கருத்தரங்கில் இந்த தமிழ் தேசிய குழுக்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பதில் சொல்கிறோம் என்ற போர்வையில் விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் கடுமையாக விமர்சித்து பேசப்படுகிற செய்திகள் முகநூலில் பதிவாகி வருகின்றன. இது முறையான பதில் அல்ல என்பது நமது கருத்து. விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் விமர்சிப்பது அதுதான் தமிழ் தேசியவாதிகளுக்கான பதில் என்ற பார்வை சரியான அணுகுமுறையாக நிச்சயமாக இருக்க முடியாது. விடுதலை புலிகள் பிரபாகரன் தலைமையில் செயல்பட்ட காலத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட பெரியாரிய திராவிடர் இயக்க கோட்பாட்டாளராகவே தங்களுடைய ஆட்சியை கிளிநொச்சியை மையமாக வைத்து நடத்தினார்கள் என்பதை நாங்களெல்லாம் நேரில் சென்று பார்த்து வந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசிய ஆளும் பார்ப்பன அதிகார வர்க்கம் தமிழீழ விடுதலை புலிகளை பிரபாகரன் தலைமையில் செயல்பட வராமல் முடக்குவதற்கு முக்கிய காரணம் அந்த இயக்கம் அங்கே வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாத பெரியாரிய திராவிட இயக்கம் உயிர் துடிப்போடு மீண்டும் தனித்தமிழ்நாடு கேட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று துடித்தது என்ற அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியவாதிகள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் விமர்சிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. வன்மையான கண்டனத்துக்கு உரியது. தமிழ் தேசியவாதிகள் தமிழை ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக நாம் தமிழை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்க முடியுமா? கருத்தரங்கு நடத்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி. வணக்கம்.